இதுவரையில் லீக்கான விஷயம் என்று சொல்றதுலயே மிகப்பெரிய விதமாக நடந்த லீக் என்று சொன்னா அது இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 600 பத்திரிகையாளர்கள் இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். 91 நாடுகள் இந்த பிரச்சனையில் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கின்றது. 3 TB டேட்டா அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3 TB டேட்டா அப்படி என்பது சுமார் 800,000 போட்டோஸ் நம்மளோட போன்ல ஏத்தக்கூடிய அளவுக்கு டேட்டாவா காணப்படுகிறது. 11.9 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் என்று மலைக்கும் விதமாக இருக்கின்றது இந்த பேண்ட்ரோ பேப்பர். இந்த பேண்ட்ரோ பேப்பர் அப்படி என்றால் என்ன அப்படி என்றது இன்றைய மக்களுடைய கேள்வியாக எழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பேப்பர் வெளியாகி உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இது இருக்கின்றது. பல நாடுகளில் பணத்தை பதுக்கிய பல பிரபலங்களின் பெயர்களும் இதில் அடங்கி இருக்கக்கூடிய வகையில் சர்வதேச ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பானா, சைப்ரஸ் போன்ற வரி குறைவான நாடுகளில் தங்கள் நாடுகளில் வருகின்ற வருமானத்தை மறைச்சு வரி கட்டாமல் அந்த வருமானத்தை அந்த நாடுகளில் முதலீடு செய்வதுதான் பதுக்கல் என்று சொல்லியிருக்காங்க. வரி கட்ட விருப்பமில்லாமல் அரசை ஏமாற்றி வரி குறைவாக இருக்கின்ற நாடுகளில் பல பிரபலங்கள் முதலீடு செய்வது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரபலங்களின் பெயர்கள் அடங்கிய லிஸ்ட் பேண்ட்ரோ பேப்பர் ஆவணமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. சச்சின் டெண்டுல்கர், போப்பாடகி சஹிரா, மாடல் அழகி, உக்ரைன் அதிபர்கள், ருஷ்யா அதிபர் புடின் போன்றவர்களின் பெயர்களும் அடங்கியிருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேண்ட்ரோ பேப்பரில் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் இலங்கையில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றதை காண முடிகின்றது. இலங்கையின் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் குறித்த தகவல்களும் இந்த ஆவணத்தினூடாக வெளியிடப்பட்டு வருகின்றது. நிருபமா ராஜபக்ஷ, தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் குடும்ப உறுப்பினராகவும் காணப்படுகின்றனர். இந்த நிருபமா ராஜபக்ஷ பிரபல தொழிலதிபரான திருக்குமார் நடேசன் என்ற தமிழரை திருமணம் செய்திருக்கின்றார். இந்த இருவர் தொடர்பிலான தகவல்கள் தற்போது பேண்ட்ரோ பேப்பர் ஊடாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. நிருபமா ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியான 2010 முதல் 2015 வரை நீர்வளங்கள் பிரதி அமைச்சராக கடமையாற்றியிருக்கின்றார். இவர்கள் அமெரிக்கா, சோமாவா, பிரித்தானியாவிற்கு சொந்தமான வர்ஜின் தீவு மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் 8 நிறுவனங்களை ஆரம்பித்துள்ளதாக இந்த ரகசிய ஆவணங்களூடாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதி சொகுசு வீடுகளை கொள்வனவு செய்யும் வகையில் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்வதற்காக பிரித்தானியாவின் லண்டன் நகரிலும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலும் திருக்குமார் நடேசன் மற்றும் நிருபமா ராஜபக்ஷ ஆகியோர் அலுவலகங்களை நடத்தி சென்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கும் சேவைகள் திருக்குமார் நடேசனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றினூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் இந்த ஆவணங்களூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றன. 2011 கால பகுதியில் திருக்குமார் நடேசன் மீது நிதி செலவை குற்றச்சாட்டு உள்ளதாக அந்த அறிக்கையிலும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்துடன் தற்போதைய நிதி அமைச்சர் பசல் ராஜபக்சாவும் தொடர்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் நிராகரித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2018 பசிபிக் கமாடிஸ் நிறுவனத்தினூடாக 31 ஓவியங்கள் மற்றும் வேறு தெற்காசியா கலைப்படைப்புகள் வரிகளை செலுத்தாது ஜெனிபாவிற்கு அனுப்பியுள்ளதாகவும் அதில் கூறியிருக்கின்றன. நடேசன் தனது ஆலோசகருக்கு 2011 காலப்பகுதியில் அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த பேண்ட்ரோ ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேண்ட்ரோ பேப்பர் ஆவணத்தில் இலங்கையர் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேண்ட்ரோ பேப்பர் ஆவணத்தில் கூறப்படுகின்ற விடயம் உண்மையாயின் அது பாரிய மோசடி என்பதுடன் அது வரலாற்று ரீதியான குற்றம் எனவும் அவர் கூறி வருகின்றார். இலங்கை வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் கடன் தொகையை விடவும் அதிக அளவிலான நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளமை இந்த ஆவணத்தினூடாக தெரிகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார். பேண்ட்ரோ பேப்பர் தொடர்பிலான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சாவும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி WKD விஜய ரத்னாவிற்கு ஜனாதிபதி சட்டப்பிரிவு பணிப்பாளரின் கையெழுத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை பிரிஜை அல்லது பிரிஜைகள் அதிக அளவில் நிதி முதலீடு செய்துள்ளதாக பேண்ட்ரோ பேப்பர் மூலம் வெளியாகியுள்ளதென ஊடகங்களின் செய்திகள் வெளியாகி வருவதாக அந்த கடிதத்திலும் கூறியிருக்கின்றன. இந்த தகவல் குறித்து உடனடி விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் இன்று முதல் 1 மாத காலத்துக்குள் தனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்படுகின்றது.